Hi friends, இது NSPC தமிழ். கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு உங்களை சந்திக்கிறேன். கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட தமிழ் துறையின் சிறந்த நகைச்சுவை நடிகர்கள் ஒருவரான திரு விவேக் அவர்கள் மரணித்திருக்கிறார். இது கொரோனா தடுப்பூசி திருவிழா என்று இந்திய பிரதமரால் அறிவிக்கப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று முன்தினம்தான் நடிகர் விவேக் அவர்கள் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொண்டு, இந்த தடுப்பூசியை அனைவரும் போட்டுக்கொள்ளுங்கள், இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்வதால் கொரோனா மீண்டும் நமக்கு வர வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நாம் மரணிக்க வாய்ப்பு இல்லை, கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்வதால் மரணம் நம்மை நெருங்காது, கொரோனா தொற்று மூலம் நாம் மரணிக்க மாட்டோம் என்று உறுதியளித்த விதமாக ஊடகங்களுக்கு பேட்டியெல்லாம் அளித்திருந்தார். அப்படிப்பட்ட நிலையில் நேற்று அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்று அதிகாலையில் அவர் மரணித்திருக்கிறார். அவர் மரணமடைந்தது மாரடைப்பு ஏற்பட்டதால் என்று மருத்துவர்கள் கூறினாலும், தமிழ்நாட்டில் இனி கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு மக்கள் ஒரு மிகப்பெரிய தயக்கத்தை காட்டுவார்கள். உண்மை வேறு விதமாக இருக்கலாம். அவர் மாரடைப்பு வந்து இறந்திருந்தாலும் கூட கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட மறுநாளே அவர் மரணித்திருக்கிறார் என்பது இனி எவ்வளவு தூரம் மக்கள் தாமாக முன்வந்து இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்வார்கள் என்ற பெருந்த ஐயப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கிறது. திரு விவேக் அவர்கள் கலைவாணரை போல சமூக நீதி கருத்துக்களை, சமூக சிந்தனையுள்ள கருத்துக்களை தன்னுடைய திரைப்பட கதாபாத்திரங்கள் மூலம் மக்களுக்கு எடுத்து கூறியதால் சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் நம்மை விட்டு பிறந்திருக்கிறார். உலகில் பிறந்தபோதே முடிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு மனிதனும் மரணித்து தீர வேண்டும் என்ற நிலையில் இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு 59 வயதில் இந்த ஒரு மரணம் என்பது யாரும் எதிர்பார்க்காதது. மரணம் என்பது எதிர்பார்க்காத நிலையில் தான் வரும் என்பதுதான் உண்மை என்றாலும் கூட கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. நாம் அனைவரும் இறைவனிடம் இருந்து வந்தோம், அவனிடமே திரும்பி செல்கின்றோம் என்ற கொள்கையை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்துல் கலாம் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று கிட்டத்தட்ட 33.3 லட்சம் மரக்கன்றுகளை தமிழ்நாடு முழுவதும் நட்டிருக்கிறார் திரு விவேக் அவர்கள். அப்படிப்பட்ட சமூக சிந்தனை கொண்ட ஒரு மனிதர் மரணித்திருக்கிறார் என்பது கொஞ்சம் தமிழ் திரையுலகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயமாகத்தான் இருந்தாலும், அதை நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. கொரோனா சென்ற வருடம் மார்ச் மாதத்திலிருந்து நம்மளை பாடப்படுத்தியது. நாம் மீண்டு விட்டோம் என்று நம்பிக்கொண்டிருந்தாலே மீண்டும் இரண்டாவது அலை வந்து மக்களை படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா பேரலையும் நாம் சந்தித்து எதிர்கொள்வோம், வெற்றிகரமாக அதை முறியடிப்போம். ஓகே, கடந்த 14 நாட்களுக்கு மேலாக நான் எந்த வீடியோவும் போடல. இந்த 14 நாட்களில் நடந்த முக்கியமான விஷயங்களை பற்றி நான் கொஞ்சம் பேச போகிறோம். ஓகேயா? ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தல் அன்று வாக்களிக்க வந்த திரு விஜய் அவர்கள் சைக்கிளிலும், திரு அஜித்குமார் அவர்கள் நடிகர் திரு விஜய் அவர்கள் சைக்கிளிலும், திரு நடிகர் திரு அஜித் அவர்கள் மாஸ்க் அணிந்தும் குறியீட்டை காண்பித்தார்கள். அவர்கள் தாங்கள் அதிமுக ஆதரவாளர்களை எடுத்துவிட்டதை தங்களுடைய சைக்கிள் மூலமும் மாஸ்க் மூலமும் அறிவித்து விட்டார்கள் என்று ஊடகங்களில் ஒரே பரபரப்பாக பேசப்பட்டது. அதை வைத்து பல கதைகள் பின்னப்பட்டன, மீம்ஸ்கள் போடப்பட்டன. இது வந்து சில ஊடகவியலாளர்கள் கூறினார்கள், இது வந்து எதேச்சையாக நடந்த விஷயம்,
இவர்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், அதனால் கருப்பு சிவப்பு நிறம் கொண்ட சைக்கிள் வர வேண்டும் என்று விஜய்க்கோ, கருப்பு சிவப்பு நிறம் கொண்ட மாஸ்க் அணிந்து வர வேண்டும் என்று அஜித்துக்கோ எந்த விதமான உள்விருப்பமும் கிடையாது. இது ஒரு எதிர்பாரா விதமாக நடந்த சம்பவம் என்று அவர்கள் கூறினார்கள். பல ஊடகவியலாளர்கள் அப்படித்தான் கூறினார்கள். ஆனாலும் கூட நான் நினைப்பது என்னவென்றால், இது அவர்கள் திட்டமிட்டு செய்ததுதான் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நடிகர் அஜித் அவர்கள், அவர் சார்ந்த மன்றத்தினர் சிலர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டார்கள் என்று தகவல் வந்தவுடனே 2 மணி நேரங்களில் பத்திரிகையில் கடுமையான மறுப்பை தெரிவித்தார். நானோ என்னுடைய ரசிகர் மன்றத்தினரோ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதார நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் கிடையாது. அது அவர்கள் என்னுடைய ரசிகர்கள் யாராவது சேர்ந்திருந்தால் அது அவர்களுடைய சொந்த விருப்பமாக இருக்கிறது. என்னை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்து பேசாதீர்கள் என்ற விதமாக ஒரு மறுப்பு அறிக்கையை கிட்டத்தட்ட ஊடகங்களில் செய்தி வெளியான 2 மணி நேரங்களில் வெளியிட்டார். இப்போது கருப்பு சிவப்பு நிறம் கொண்ட மாஸ்கையை அணிந்து வந்த திரு அஜித் அவர்கள் அதுபோன்ற எந்த மறுப்பையாவது வெளியிட்டிருக்கிறாரா? இல்லை. ஊடகங்கள் எழுதிய கதை வசனத்திற்கு அவர் வேண்டுமானால் அப்படிப்பட்ட ஒரு மறுப்பை வெளியிட்டிருக்கலாம், ஆனால் அவர் வெளியிடவில்லை. இதன் மூலம் நாம் அவதானிப்பது என்னவென்றால், அவர்களும் இந்த தமிழ்நாட்டு மக்களில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டு கால மோசமான ஆட்சியை அவர்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களும் கூட இந்த ஆட்சி போக வேண்டும், வேறொரு ஆட்சி வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்து திரு அஜித் கருப்பு சிவப்பு நிறம் கொண்ட மாஸ்க் அணிந்து வந்திருக்கலாம் என்றே நான் அவதரிக்கிறேன். இது ஒரு எதிர்பாரா விதமாக நடந்த சம்பவம் என்று நான் நினைக்கவில்லை. இது அவர்கள் மனதில் உள்ள விருப்பத்தை இப்படி தங்களுடைய குறியீடுகள் மூலம், மாஸ்க் என்ற கருப்பு சிவப்பு மாஸ்க் என்ற குறியீடு மூலம் தங்களுடைய ரசிகர்களுக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் சாயங்காலம் 4 மணிக்கு ஓட்டலிக்கு வரவில்லை, காலையிலேயே 7 மணிக்கே ஓட்டலிக்கு வந்துவிட்டார்கள். இதன் மூலம் தங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு செய்தியை அஜித் தெரிவித்தார். அதே போலத்தான் நடிகர் விஜயும். மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டிக்கு எதிரான சில வசனங்களை வைத்தார் என்ற காரணத்திற்காக அவரை தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் படுத்திய பாடும் பேசிய பேச்சுகளையும் அவர் மறந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஹெச் ராஜா என்ற ஒரு மனிதர்கள விரோதி அவரை ஜோசப் விஜய் என்று கூறிக்கொண்டான். அப்படி அவர் கூறிக்கொண்ட பிறகுதான் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய லெட்டர் பேடில் ஜோசப் விஜய் என்று மென்ஷன் பண்ணி ஒரு லெட்டர் பேட் புதிதாக அடித்துக் கொண்டார். ஆமாம், நான் ஜோசப் விஜய் தான், என்ன பண்ணாங்கிற அப்படின்ட்டு. அதே மாதிரி அவர் நெய்வேலியில் மாஸ்டர் படப்பிடிப்பில் நடித்து கொண்டிருந்த பொழுது அவரை ஒரு கைதியைப் போல அங்கிருந்து சில வருமான வரித்துறை அதிகாரிகள் அழைத்து வந்து சென்னையில் அவருடைய வீடுகளில் ரெய்டு நடத்தினார்கள். இதையெல்லாம் அவர் நிச்சயமாக மறந்திருக்க மாட்டார். அதற்கு பிறகு சர்க்கார் பட வெளியீட்டு விஷயத்தில் இந்த அதிமுக அரசாங்கம், இந்த அடிமைகள் மத்திய அரசாங்கத்திற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து அவர்களுடைய கால்களை நக்கி கிடக்கும் இந்த அடிமை அரசாங்கம் திரு விஜய் அவர்களை என்ன பாடுபடுத்தியது, படத்தை வெளியிடாமல் செய்வதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்தார்கள் என்பதையெல்லாம் அவரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால்தான் அவரு கூட கருப்பு சிவப்பு நிறம் கொண்ட சைக்கிளில் வந்து வாக்களித்து அதை ஒரு திமுக ஆதரவு குறியீடாக தங்களுடைய ரசிகர்களுக்கு அவரும் வெளிப்படுத்தியிருக்கார் என்றே நான் நினைக்கின்றேன். பத்திரிகையாளர் சொல்வதைப் போல நான் நம்பவில்லை. அவர்கள் எதுவாறு விதமாக இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தார்களே தவிர, அவர்கள் இப்படியெல்லாம் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கவில்லை, அதை ஊடகங்கள் ஒரு புதிய திரைக்கதை எழுதிவிட்டார்கள் என்று சில ஊடகவியாளர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் அப்படி நினைக்கவில்லை, அதை நம்பவில்லை. அவர்கள் திட்டமிட்டே இப்படி தங்களுடைய ரசிகர்களுக்கு சில செய்திகளை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புகைப்படங்களை பார்த்த பிறகு அவர்களுடைய ரசிகர்களும் தங்களுடைய வாக்களை திமுக கூட்டணிக்கு ஆதரவாக அளித்திருப்பார்களே என்று நம்பப்படுகிறது. இதனால் வரையில் அஜித் என்பவர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மிகவும் நெருக்கமானவர். ஜெயலலிதாவுக்கு அவர்களுக்கு பிறகு அதிமுகவை அவர்தான் தலைமை தாங்குவார், அப்படி இப்படியெல்லாம் சில வதந்திகள் பரவி கொண்டிருந்தன. இது சில வருடங்களாக இப்படிப்பட்ட செய்திகள் அலையடித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அதை நான் அப்போது நம்பவில்லை. இப்போது அதெல்லாம் பொய் என்று நிரூபிக்கும் விதமாக செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றன. ஓகே, அடுத்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை என்று வழங்கப்பட்ட பூந்தமல்லி நெடுஞ்சாலையின் இன்னொரு பெயர் பெரியார் ஈவேரா சாலை. இதை 1979 ஆண்டில்
அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அந்த பெயரை சூட்டினார். எம்ஜிஆர் அவர்களால் பெயர் சூட்டப்பட்ட அந்த சாலையின் பெயரை இப்போதைய நெடுஞ்சாலைத்துறை தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி யாருடைய உத்தரவின் பேரில் கிராண்ட் வெஸ்டர்ன் ட்ரங்க் ரோட் என்று மாற்றினார் தெரியவில்லை. திராவிட இயக்க கட்சி என்று சொல்லக்கூடிய அதிமுக அந்த திராவிட இயக்கத்தின் ஒரு முன்னோடியாக திகழும் முதுபெரும் தலைவராக இருந்த பெரியார் அவர்களின் பேரில் உள்ள சாலையே கிராண்ட் வெஸ்டர்ன் ட்ரங்க் ரோடு என்று பெயர் மாற்றுகிறார் என்றால் இவர்கள் யாரை திருப்திப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்திருக்கிறார் என்று தெரியவில்லை. அது மட்டுமல்ல, அத்தோடு அறிஞர் அண்ணா பேரில் உள்ள மவுண்ட் ரோடு என்று அழைக்கப்பட்ட பெயர் தான் அறிஞர் அண்ணா என்று பெயர் அறிஞர் அண்ணா சாலை என்று கலைஞர்களால் பெயர் சூட்டப்பட்டது. பீச் ரோடு என்று அழைக்கப்பட்ட சாலை கலைஞர்களால் காமராஜர் சாலை என்று பெயர் சூட்டப்பட்டது. தமிழ்நாட்டின் முகங்களாக இருக்கக்கூடிய இந்த முப்பெரும் தலைவர்கள் பெரியார், அண்ணா, காமராஜர் இவர்களின் பெயர்களை யாருடைய உத்தரவின் பேரில் இவர்கள் தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்திம காலத்தில் அதாவது காபந்து அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி ஒரு செயலை செய்திருக்கிறார் என்றால் இவர்களை என்னவென்று சொல்வது? அடிமை சாசனத்தின் உச்சம் என்றால் இதுதான் என்று சொல்ல தோன்றுகிறது. பெரியார் மறைந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாகிவிட்டன. இருந்த போதிலும் அந்த பெயர் இவர்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. பெரியார் என்ற பெயரை காட்டாலே அவர்கள் அலறி துடிக்கிறார்கள். அவ்வளவு விஷயங்களை அவர் இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மண்ணுக்கு எதிராக நின்றவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய பல சம்பவங்களை செய்து முடித்திருக்கிறார். அவருடைய பெயர் தமிழ்நாட்டில் மறக்கடிக்கப்பட வேண்டும் என்று பாடாய்படுகிறார்கள் இந்த மதவெறி சனாதன கொள்கையாளர்கள். தட்சிண பிரதேசம் என்று அன்றைய காங்கிரஸ் அரசாங்கத்தால் தமிழ்நாட்டுக்கு திட்டமிட்ட போது பெரியார் அவர்கள் காமராஜர் மூலமாக அப்படி ஒரு பெயரை சூட்டவே கூடாது, தட்சிண பிரதேசம் என்றால் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் என்று நான்கு மாநிலங்களையும் ஒருங்கிணைந்த பகுதியாக அழைக்கப்படுகிறது, அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது, தமிழ்நாடு எப்போதும் தனித்து விளங்க வேண்டும், தமிழன் வேதமொழி கலந்துவிட்ட கன்னடர்களோடும் மலையாளிகளோடும் வேதமொழி பாசையாகிவிட்ட தெலுங்கு மொழியோடும் கலந்துவிட்டு தட்சிண பிரதேசம் என்று அழைக்கப்படக்கூடாது என்று காமராஜர் மூலமாக ஒரு மிகப்பெரிய வேள்வியை நடத்தி அந்த தட்சிண பிரதேசம் என்று பெயர் சூட்டுவதை தடுத்தார். அதற்கு பின்பாக வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய ஆட்சியின் முதல் வேலையாக சென்னை மாகாணம் என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். காமராஜர் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை ஒழித்து கட்டி ராஜாஜி மூடிய பள்ளிகளை எல்லாம் மீண்டும் திறந்து மேலும் 3000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்து கல்வி கண்டிருந்த காமராஜர் என்று மாபெரும் தலைவராக தமிழ்நாட்டில் போற்றப்படுகிறார். இப்படிப்பட்ட தலைவர்கள் அந்த காலத்திலிருந்தே சித்தாந்த ரீதியாக இந்த பாரதிய ஜனதா கட்சியையும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கூட்டங்களும் எதிர்த்து கொண்டேதான் இருந்திருக்கிறார்கள். இவர் அதனால் இப்பொழுது இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் இந்த சங்க பரிவார கும்பல் இந்த மூன்று தலைவருடைய பெயர்களையும் இருட்டடிப்பு செய்ய வேண்டும், அவர்களை தமிழக மக்களின் மனங்களிலிருந்து நீக்க வேண்டும், அவர்கள் அந்த தமிழக மக்களின் மனங்களிலிருந்து மறக்கடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இப்படி வெறிகொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்னதான் இப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இவர்கள் எப்படியெல்லாம் இப்படி இருட்டடி செய்யும் பொழுதுதான் அவர்கள் மீண்டும் மீண்டும் நினைவு கூறப்படுகிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையை விட இப்பொழுதுதான் பெரியாரின் புத்தகங்கள் அதிகமாக இருக்கின்றன. பெரியார் என்னதான் சொல்லியிருக்கிறார் என்று இளைஞர்கள் அவருடைய புத்தகங்களை வாசிக்க தொடங்கியிருக்கிறார்கள். பெரியாருடைய பிறந்த நாளிலும் நினைவு தினங்களிலும் சமூக வலைதளங்களில் அவர் கொண்டாடப்படுகிறார். அதே போன்றுதான் அறிஞர் அண்ணாவும் பெருந்தலைவர் காமராஜரும் தமிழக மக்களால் கொண்டாடப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களை மக்களின் மனங்களிலிருந்து ஒழித்து கட்டுவிடலாம், மறக்கடித்து விடலாம் என்று இவர்கள் என்னதான் கனவு கண்டாலும் இவர்களின் கனவு எப்போதும் பலிக்காது என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன்.
தேர்தலுக்கு பிறகு அந்தளவுக்கு ஒரு முக்கியமான எந்த விதமான சம்பவங்களும் பெரிய அளவில் நடக்கவில்லை. தேர்தல் முடிந்த பிறகு வாக்குப்பெட்டிகள் ஸ்ட்ராங்கும் என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய பெரிய வளாகங்கள் கல்லூரி வளாகங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை டேம்பரிங் செய்யக்கூடிய எண்ணத்தில் சில வாகனங்கள் உள்ளே செல்வதாகவும் அதை திமுக கூட்டணி கட்சிகள் மிக கடுமையான எதிர்த்து அவர்களை அனுமதிக்கக்கூடாது என்று போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றோம். இன்று தேதி 17, இன்னும் 14 தினங்கள் இருக்கின்றன. மே மாதம் 2 வாக்கு சீட்டுகளை வாக்குப்பெட்டிகள் திறக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிக்கப்படும். பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு அமையும். மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஆவார்கள் என்று மக்கள் எதிர்பார்ப்பு காத்திருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நாமும் காத்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.